வெல்கம் டு பப்ஜி லைட் தமிழ் சேனல். நான் அவங்க பிரசாந்த். சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேம்ல பாத்தீங்கன்னா சோலஸ் ஸ்கோல ஒரு சூப்பரான வெறித்தனமான ஒரு கேம்ல தான் பார்க்க போறீங்க. கண்டிப்பா அந்த கேம்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா பாத்துட்டீங்கன்னா கீழ இருக்க அந்த ரெட் கலர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பிள்ளைக்கான ஆள் பிடிச்சவங்க. இப்போ நம்ம கேம்ல குள்ள போலாம். ஓகே, இப்போ நம்ம லேண்டர் கிளம்ப ஐஸ்லாண்ட் தான். முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா பாத்தீங்கன்னா கன் எடுத்துருக்கோம். பைசன் ஷாட்கன் கையில தேவையில்லாம எடுத்துட்டு இருக்கா. முன்னாடி ஸ்கேர்ல ஏகேம் இருக்கு, சோனால பாத்தீங்க அதை மாத்திருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்டா பாத்தீங்கன்னா கன் எடுக்கணுமே எடுத்துட்டு இருக்கேன். ஏகேம் எடுத்து அதுக்கு தேவையான புல்லட் இருக்காம வந்துட்டேன். சோ தலைவர் பாத்தீங்கன்னா முன்னாடி ஒருத்தர் மாட்டினாரு. முடிஞ்ச அளவுக்கு தலைவலி அடிச்சு பாத்தீங்கன்னா அவரை நாக் பண்ணி விட்டாச்சு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா அவன் டீம் இடத்துல முழுசா அழுத்து விட்டுறான்னு பார்த்தா அந்த வியூ பாத்தீங்கன்னா மறைச்சிருச்சு. அதனால பாத்தீங்கன்னா மறுபடியும் மேல போறேன். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா முழுசா எல்லா இடத்தையும் கவர் பண்ணி பார்க்க முடியும். சோ இந்த இடத்துல ஈஸியா ஃபயர் பண்ண முடியும். அவுட்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு பீஸ் ஓடி இருந்துச்சு. முடிஞ்ச அளவுக்கு இங்கிருந்து தூக்கலாம்னு சொல்லி பார்த்தேன். பட் ஆனா அவன் பாத்தீங்கன்னா லைட்டா ஹிட் வாங்கிட்டு அவன் மறைச்சிட்டான். சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வேற யாரும் அடிக்க முடியாதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஏன்னா முன்னாடி ஆல்ரெடி ரெண்டு ஸ்குவாட் அடிச்சுக்கிட்டாட்டு. ரொம்ப பாத்தீங்கன்னா சவுண்ட் பயங்கரமா கேட்டுருக்குது. போரே நடந்துட்டு இருக்கு முன்னாடி. சோ இதில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹோல்டு பண்ணி நம்ம இருக்கிறதா ஜோச்சா ஒரு கில் எடுக்கலாம்னு நினைச்சேன். அந்த கிள்ளும் பாத்தீங்கன்னா போயிடுச்சு. வேற எவனோ பாத்தீங்கன்னா ஆட்டை போட்டானுங்க. நம்ம அந்த கிளா ஆட்டை போலான்னு நினைச்சா. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா கீழே இறங்கி மறுபடியும் அந்த தேவையான ஏகேம் புல்லட் எடுத்துட்டேன். சோ மறுபடியும் பாத்தீங்கன்னா அதே இடத்துல போயிட்டு நான் வியூ பார்க்க போறேன் எங்க இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல பாத்தீங்க பார்த்தா நல்லா தெளிவா தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கல. பாத்தீங்கன்னா எதிர்பார்க்காத ஒரு டூஸ்ட் தூண் மேல பாத்தீங்கன்னா ஒருத்தர் லேண்ட் ஆயிருக்கா. அவன் பாத்தீங்கன்னா கண்ணு கூட எடுத்து மேலே லேண்ட் ஆகி அப்படியே படுத்துட்டு இருந்தான். சோ முடிஞ்சளவுக்கு பாத்தீங்கன்னா அடிச்சு தூக்கியாச்சு. சோல் முகேஷ்ன்றது பேரு. சரி, ஓகே, கீழே லேண்ட் ஆகி வேற யாராச்சும் இருந்தா அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி போகல. பாத்தீங்கன்னா என்ன அடி தலை அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா முன்னாடி ஒருத்தர் இருந்தாரு. போ விட்டு உடனே அடிச்சு அப்படியே பாத்தீங்கன்னா நாக் பண்ணாச்சு. எதிர்பார்க்காத விதமா இங்க ஒருத்தர் பாத்தீங்கன்னா பம்பிட்டு இருக்காரு நாக்காயி. சோ இவனையும் பாத்தீங்கன்னா முழுசு அழுத்தி விட்டு பாத்தீங்கன்னா ஒரு கில் கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இது இந்த ஆட்டை போட்ட கில் தான் பாத்தீங்கன்னா ஒன்னு கன்ஃபார்ம் பண்ணிருக்கோம். நம்ம நாக்க வச்ச கில் பாத்தீங்கன்னா ஒன்னு கூட இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா போயிட்டு அழுத்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு போகல. இன்னொரு டெஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா தலைவர் வந்து புத்திசாலித்தனமா ரிவ்யூ பண்ணிருந்தாரு. அப்படி ரெண்டு பத்தி அடிச்சு வளர்த்துட்டாச்சு. இப்ப நம்ம புடனில் எவனும் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சோ முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா தப்பிச்சு போய் இந்த காமெண்ட்க்கு பின்னாடி மறைஞ்சிக்கலாம். சோ கண்ணை லோட் பண்ணிட்டேன். சோ அடுத்து ஃபயர் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 6x ஸ்கோப் எனக்கே தெரியும் பாத்தீங்கன்னா அட்டாச் ஆயிருந்திருக்கு. நான் வித்தவுட் ஸ்கோப் தான் இருக்கும் நினைச்சேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அதுலயும் பாத்தீங்கன்னா ஒருத்தர் நாக் ஆயிட்டான். சோ முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா சுத்திட்டு போயிட்டு அவனுக்கு ரெண்டு பேர்த்தி கிளிக் பண்ணலாம். ஏன்னா பக்கத்துல ரிவ்யூ பண்றது ஒருத்தர் இருந்தா ரெண்டு பேர் இருந்தாங்க. சோ ஒருத்தர் நாக் ஆயிட்டான், இன்னொருத்த ஆக்டிவா தான் இருக்கான். சோ முடிஞ்ச அளவுக்கு அப்படியே போயிட்டு இருக்கேன். இப்ப நடக்க போறதை நீங்களே பாருங்க. சோ தலைவர் பாத்தீங்கன்னா அவனுக்கு ரிவ்யூ பண்ணிருந்தாரு. அப்படியே அவனை பாத்தீங்கன்னா அழுத்து விட்டு டக்குனு தான் நின்றாரு தலைவர். எனக்கு தெரியல இது நெட்ஒர்க் ப்ராப்ளமா இல்ல என்னன்னு சொல்லி தெரியல. அங்க நின்றுட்டு இருந்தவன் ரிவ்யூ பண்றதுனா டப்புனு பாத்தீங்கன்னா எந்த நின்றுட்டான். சோ அவனையும் பாத்தீங்கன்னா போட்டு தெரியல. அது ஒரு விஷயம். சோ பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு ஹீல் பண்ணிட்டு கண்ணெல்லாம் லோட் பண்ணிட்டு சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹீல் பண்ணிருக்கேன். சோ தலைவரும் பாத்தீங்கன்னா கீழே போய் பம்பிட்டு இருக்காரு, என்னை விட்டுருடா அப்படின்னு சொல்ற மாதிரி. சோ நம்மளும் பாத்தீங்கன்னா சுத்திட்டு போய் ட்விஸ்ட் கூட தடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அடிச்சு விட்டுறேன். சோ பாத்தீங்கன்னா ஆளை பாத்தீங்கன்னா முடிச்சு முடிச்சுட்டாச்சு. இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா 5 கிலோ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவன் டீம் மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம ஹோல்டு பண்ணிட்டு இருந்தாலும் ஃபர்ஸ்ட் டைம் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நின்றுருக்காரு. ஒரு அடி தலையில வாங்கிட்டு பாத்தீங்கன்னா அடுத்த இல்லாம ஸ்கோப் ரொம்ப அழிஞ்சதுனால பாத்தீங்கன்னா மேல அடிக்கல. சோ அடுத்து பாத்தீங்கன்னா சுத்திட்டு போறேன். டைரக்டா போய் அங்க அடிக்கிறது கொஞ்சம் ரிஸ்க். அதனால பாத்தீங்கன்னா இதெல்லாம் சுத்திட்டு போயிட்டு கொஞ்சம் ஹீல் பண்ணிட்டு கண்ணெல்லாம் கரெக்டா வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபைட் பண்றதா உங்களுக்கு கொஞ்சம் சேஃப். சோ அதனால பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நான் வந்து ஹீல் பண்றேன். ஹீல் பண்ணக்குள்ள தானா ஒரு ஸ்மோக் வந்து பிக்கப் ஆகி என்னோட ஹீலிங்ஸ் வந்து கேன்சல் பண்ணி விட்டுருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா மறுபடியும் கண்டன பின்னாடி ஹீல் பண்ணிட்டு அவனை பாக்குறான். அவன் எந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்றான், சோ அங்க என்ன பண்ணிருக்கான்னு சொல்லி பாக்குறேன். பட் தலைவர் பாத்தீங்கன்னா தலையும் காட்டில அவன் என்ன பண்றான்னு எனக்கு ஒன்றும் தெரியல. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு பேண்டேஜ் சுத்துறேன். பேண்டேஜ் போட்டதும் பாத்தீங்கன்னா அடுத்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா பெயின் கிலர் எனர்ஜெட்டிக்லாம் குடிச்சிட்டு லைஃபை நல்லா ஃபுல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபைட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உட்காந்துருக்கேன். சோ எனர்ஜி ட்ரிங்க் குடிச்சிட்டு இருக்கேன். சோ அடுத்து பாத்தீங்கன்னா சாரி பெயின் கிலர் குடிச்சிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா இன்னொரு எனர்ஜி ட்ரிங்க் ஒன்று போடுறேன். இப்போ பாத்தீங்கன்னா மேலே லைஃப் ஃபுல் ஆயிடும். சோ அதுக்கப்புறம் ஃபைட் எடுக்கல நமக்கு கொஞ்சம் தானாவே ஹீலிங்ஸ் வந்து ஏறிட்டே இருக்கும். ஓகே, ரைட், மேலே போகல தலைவர் ஃபுட் சப்ஸ் லைட்டாக கொடுத்தாரு. அப்படியே ஒரே இடத்துல நின்றுட்டே ஃபயர் பண்ணா. சோ இதான் அவன் பண்ண தப்பு. கொஞ்சம் கூட அசையில அப்படியே ஈஸியாக என்ன அடிச்சுக்க தலை நான் சும்மா தான் நிற்கிறேன்னு சொல்லிட்டு அடி வாங்கிட்டு பாத்தீங்கன்னா தலைவர் செத்து போயிட்டாரு. பார்க்கல இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ கூட சொல்ல முடியாது திடீர்னு எனிமி இருந்தாலும் இருப்பாங்க. அதனால பாத்தீங்கன்னா இந்த பலகி கீழே போயிட்டு பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன். நீங்க போய் எந்த கண்ணுக்கு எந்த ஸ்கோப் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்களோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஹீல் பண்ணிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தேவையான லூட்டெல்லாம் பொறுமையாக பார்த்து கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்தோட்டு காலி பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ நானும் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா எனிமி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லதுக்கு மேலே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே எடுத்துட்டேன். தேவையான லூட்டெல்லாம் எடுத்துட்டு இங்கே இருக்க போட்டு எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரேஞ்சிட்ட இங்கே இருக்க கார் எடுத்துட்டு இப்போ நான் கிளம்பலாம்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு போயிட்டு இருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படியே கார் எடுத்துட்டு போயிட்டே இருக்கேன். இன்னைக்குன்னு பார்த்துட்டு நமக்குன்னு தேடி தேடி எல்லாமே வரானுங்க. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் தனியாக பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருந்துச்சு. ஏன்னா அது ஹெல்மெட்டுக்கு ஸ்கின்னெலாம் இருக்குது, பிளேயர் தான் ஆட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே நிறுத்தி தலைதலையா பாத்தீங்கன்னா அடிச்சாச்சு. சோ அவன் பெரிய ட்ரிக் யூஸ் பண்ண அப்படியே படுத்துட்டு அடிச்சா புல்லட் சதராம அடிச்சிடலாம், ஈஸியா அடிச்சிடலாம்னு சொல்லி பார்த்தா. பட் ஆனா தலை நம்ம நேரா இருந்தனால ஈஸியா பாத்தீங்கன்னா ஹெட் ஷாட் வச்சு அவனை பாத்தீங்கன்னா முடிச்சு விட்டாச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா கார் ஓட்டி அப்படியே ஹீல் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அவனையும் முடிச்சு விட்டாச்சு. இப்ப 7 கிலோ பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அடுத்து டீம் பக்கத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ நான் கை பாத்தீங்கன்னா இந்த பக்கம் தான் ஸ்கோடஸ் பக்கம் தான் வந்தான். சோ இந்த பக்கம் எனிமி இருக்குன்னு நினைச்சு நான் இந்த பக்கம் ஒரு ரைடு விடுறேன். பட் ஆனா இங்க எனிமி இருக்க மாதிரி எனக்கு ஒன்றும் தெரியல. எந்த ஒரு ஃபுட்ஸுமே கேட்கல, எவனும் இருக்க மாதிரி அறிகுறியும் தெரியல. சோ இருந்தாலும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கோடஸ்குள்ள போய் பாப்பமே யாராச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்கோடஸ்குள்ள பாத்தீங்கன்னா உள்ள பூந்து போயிட்டு இருக்கேன். ஸோ எஸ்டுவெல்க்கு வச்சிருந்தேன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். மேலே கூட
சைலண்ட்டாக நின்றுட்டு போனீங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா தைரியமாக மனசில் அப்படியே வைத்து தைரியத்தை வளர்த்திட்டு அப்படியே போகிறேன். நமக்கு ஒரு எஸ்ட்ரோல் கே கிடச்சிருச்சு. இப்போ ஏற்கனவே தூக்கி போட்டு எஸ்ட்ரோல் கே எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எனிமி அவனும் இருக்க மாதிரி தெரியல. அதனால் பார்த்தீங்கன்னா அங்கே எஸ்ட்ரோல் கே எடுத்துகிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பணும் தான். நேரம் நம்ம ஜன்கார் நோக்கி பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு விரட்டிட்டு வந்தேன். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜீப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் இந்த ரோஸ் கலர் பில்டிங்குள்ளே போணுச்சு. இவன் அடிக்கிறதுக்கு ஒரு நல்ல பிளான் வேணும். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி அந்த பில்டிங் பின்னாடி பார்த்தீங்கன்னா கவர் எடுத்து கார் நிறுத்திட்டு இங்கேருந்து ஃபஸ்ட்டு அவன் வாட்ச் பண்ணுவோம். அவன் எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி கிரேண்டிலே முடிஞ்சளவு கில் பண்ணுவோம். ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறீங்க. பட் ஆனால் இவன் அடிக்கிறதுக்கு நான் ரொம்ப நேரம் டைம் எடுத்துட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கிரேண்ட் எடுத்து குக் பண்ணி இந்த ஜன்னல் வழியாக போட்டால் அந்த இடத்துல தான் மோஸ்ட்லி நிற்பானுங்க. ஸோ செத்து போடன்னு சொல்லி போட்டால் அது கரெக்டாக ஜன்னலோட அது கம்பியில் அடிச்சு பார்த்தீங்கன்னா அங்கேயே அடிச்சு போச்சு வெளியே. ஸோ கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணி பார்க்குறேன். அவனோட ஏதோ ஒரு தின்ன மிஸ்டேக் பண்ணுவான். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவனை தூக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெயிட் பண்ணிருக்கேன். பட் ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மூமெண்ட்டுமே கொடுக்கல. பாட்டை விட மோசமான ஒரு பிளேயர் ஆட்டுது. ஸோ நானும் வெயிட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ரொம்பவே கடுப்பாயிருச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் இங்கே வெயிட் பண்ணிருந்தேன். அது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் இது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சீனெலாம் கட் பண்ணிட்டேன். ஸோ இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நேரம் இங்கேயே வெயிட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அலைவு பார்த்துக்கோங்க. இன்னும் நாலாம் 15 பேர் தான். இதில் ஒரு பாட்டு நீங்கள் பக்கம் வந்துச்சு. அப்படியே அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு ஹெட் செட் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டி கீழே கன்ஃபார்ம் பண்ணி வச்சாச்சு. இப்போ தான் ஃபஸ்ட்டு பாட்டி அடிக்கிறோம்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு பாட்டு தான். ஒரு 8 கிலோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த பிளேயர் வரல. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சீனை கட் பண்ணிட்டேன். ரொம்ப நேரம் இந்த இதில் வெயிட் பண்ணிருந்தேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா பொறுமை தாங்காமல் கார் எடுத்துகிட்டு கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புறேன். எதுக்கு கிளம்புறேன்னா இந்த கார் எடுத்துகிட்டு போனால் அவன் லைட்டாக மூவ்மெண்ட் கொடுப்பான் எங்கே இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். பீஸ் பார்த்தீங்கன்னா தனியாக வெளியே நின்றுச்சு. அழகாக எஸ்ட்ரோல் அடிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அடிக்க விட்டு போகிறேன். திடீர்னு மூவ்மெண்ட்டே கொடுக்கல. ஒரு இடத்துல நின்று என்ன நினச்சுன்னு தெரியல. அப்படியே அடிச்சிட்டு இருந்தேன். ஈஸியாக என்னை போட்டுருப்பான். லைட்டாக கூட நான் ஊரில் நான் அப்படியே பாட்டு மாதிரி நின்றுட்டு அடித்தேன். அதுலேயும் அவன் செத்து போயிட்டான். அதுதான் ஹைலைட் இதில். ஸோ முடிஞ்சளவுக்கு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக மேலே ஹீல் பண்ணுறேன். கீழே ஏதோ ஒரு பிளேயரோட ஃபுட் ஸ்டெப்ஸ் காட்டுச்சு. அது என்னடா அப்படின்னு சொல்லி கீழே போய் பார்க்கல. பார்த்தீங்கன்னா அது ஒரு பாட்டு. சிம்பிளாக பார்த்தீங்கன்னா அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா அழுத்துட்டு போயிடலாம். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 2 பாட்டு, இது 2வது பாட்டு. ஸோ இதையும் பார்த்தீங்கன்னா அழுத்தி பார்த்தீங்கன்னா மொத்தம் 10 கிலோ கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சரி ஓகே, இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா பிளேயர் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. சோனு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தூக்கி போட்டானுங்க. ஸோ சோனுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஃபைட் அடிச்சிருப்பாங்க. நம்மளும் உள்ள கீழே அடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். அதை நோக்கி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ரிட்ஜ் தான் எனக்கு வந்து கரெக்டான ஒரு பிளேஸாக இருக்கும் எல்லா பக்கமும் சுற்றி பார்க்குறது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ரிட்ஜ் மேலே கார் எடுத்துகிட்டு போய் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு இந்த இடத்துல நிறுத்திட்டு வாட்ச் பண்ணி பார்க்க போகிறேன் எங்கே இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கலர் பில்டிங்கில் தான் எனிமி இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா எல்லாருமே அங்கே தான் வராங்க. லெஃப்ட் சைடு ஜீப்பும் பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் கலர் பில்டிங் தான் டார்கெட் வச்சு வருது. ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒருத்தருக்கான் ஃபுல் சிக்ஸாக்ஸ் இருக்கிறதுன்றது எனக்கு தெரியவே இல்லை. ஸோ நானும் என்னடா இவ்வளோ உதறது, இவ்வளோ ரீகாயில் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். நல்லாவே ஹிட்டு 2 பேத்துக்கு 3 பேத்துக்குமே மாற்றி மாற்றி ஹிட்டு விழுந்துச்சு. பட் ஆனால் எல்லாருமே தப்பிச்சிட்டானுங்க. ஒருத்தவங்க நாக் ஆகல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கோப் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ லைட்டாக தான் வைப்ரேஷன் இருக்கும். அந்த ஃபுல் 6x வச்சு அடிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வைப்ரேஷன் இருக்குது. ஸோ அதை குறைச்சி எதாவது 3x கன்வெர்ட் பண்ணக்குள்ள கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு யாரோ பின்னாடி வராங்களான்னு சொல்லி சேஃபாக தான் பார்த்துட்டு விளாண்டுருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி தான் ஒரு இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி அடிக்குள்ளே உங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா இனிமே வரது வாய்ப்பு இருக்குது. அப்போ உங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக திரும்பி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கில் ஆட்டை போடலாம். ஏன்னா பார்த்தீங்கன்னா எவனோ நாக் பண்ணி வச்சிருக்கானுங்க. இந்த கில் விட்டுறவே கூடாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புடிவாதமாக இந்த கில் அடிக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணிருக்கேன். ஸோ இந்த கிளியும் பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக ஆட்டை போட்டு மொத்தம் 11 கிலோ கன்ஃபார்ம் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இனிமே இருக்கானுங்க. பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வியூ பார்த்தீங்கன்னா ஒழுங்காக தெரியல. அடுத்து தலைவர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா தரையில் படுத்திட்டு எதாவது நவுந்திட்டு இருந்தது மண்புழு மாதிரி. ஸோ இங்கேருந்து முடிஞ்ச அளவுக்கு அப்படியே கில் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்கேன். ஆனால் ஒரு புல்லட் கூட கரெக்டாக தான் அடிக்கிறேன். மேலே பட மாட்டேது, எல்லாம் கிளிச்சாகவே இருக்குது. ஸோ ஒரு புல்லட் வச்சு மேலே படுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டுருக்கேன். ஆனால் ஒரு புல்லட் கூட ஒழுங்காக படலை. ஓகே, இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா படுத்துட்டு அடிக்கலாம். ஸோ கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டு ஃபயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ வேறு யாராச்சும் வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக வாட்ச். திடீர்னு எதிர்பார்க்கவே இல்லை, புடனில் வந்து பொலியர் ஒரு அடி MK14 ஒருத்த வந்து அடித்து நம்மளை போட்டு தள்ளிட்டான். இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவ்வளோனா சைலண்ட்டாக எங்கே இருந்தானே தெரில. நானும் பின்னாடி வாட்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா அடிச்சிட்டான். என்கிட்ட எஸ்ட்ரோல் இருந்துச்சு. பட் நான் பார்த்துருந்தா அடிச்சிருக்கிறதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது அடிச்சிருப்பேன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நாளைக்கு இதோட இன்ட்ரெஸ்டிங்கானுங்க எவ்வளோ